கனவுகள் நம்ம எல்லாருக்குமே பொதுவான விஷயம். நம்மள பலருக்கு தன் கனவுகளை அடையணுங்கிற ஆசை இருக்கும். சிலருக்கும் அந்த கனவுகள் நிறைவேறுமாங்கிற ஏக்கமோ கவலையும் இருக்கும். இப்படி ஏக்கமோ ஆசையும் தவிப்பும் கலந்த ஒரு இளைஞன் தனது விடாமுயற்சியால நம்பிக்கை நட்சத்திரமா நம்ம வீட்டு பிள்ளையா மாறின கதையை தான் இன்னைக்கு இந்த நட்சத்திர சரித்திரத்துல பார்க்க போறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1985 பிப்ரவரி 17 சிவகங்கை மாவட்டத்துல தாஸ் மற்றும் ராஜி தம்பதிக்கு மகனா பிறக்கிறாரு நம்ம ஹீரோ சிவகார்த்திக். அவருடைய அப்பா தாஸ் ஒரு ஜெய் சூப்ரண்ட், அவர் அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அவருக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. இப்படி அப்பா அம்மா அக்கான சந்தோஷமா இருந்த வாழ்க்கையில ஒரு பெரிய துயரத்தை எதிர்கொள்றாரு. அவருடைய அப்பா எதிர்பாராத விதமா உயிரிழக்கிறாரு. அது அவருடைய வாழ்க்கையில பெரும் துயரா அமையுது. அப்பாவோட மறைவால குடும்ப சூழல் மோசமடையுது. சிவகார்த்திகேயன் வாழ்க்கையின இருள் சூழ அவர் ஒளிய கண்டுபிடிக்க முயன்றாரு. கூட்டை உடைச்சிட்டு வெளியே வர பட்டாம்பூச்சி போல இருளை உடைச்சிட்டு வெளியே வராரு. ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. அது கூடவே பார்ட் டைம்ல வேலையும் பார்த்து குடும்பத்தையும் நிலை நிறுத்துறாரு. கல்லூரி நாட்கள்ல மிமிக்ரி மற்றும் ஸ்டாண்டப் காமெடியில தன் திறமையை வெளிப்படுத்துறாரு. சிவாவோட நண்பர்கள் ஊக்கத்தால கலக்கப்போது யார் மேடையை நோக்கி தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்குறாரு. வீட்டுல எந்த ஆதரவும் இல்லாம குடும்பத்துக்கு தெரியாம ஆடிஷனுக்கு போறாரு. அதுக்கப்புறம் இது தெரிய வந்த போது அவருடைய வீட்டுல எதிர்ப்புகள் உருவாகுது. ஆனா அந்த எதிர்ப்புகளை மீறி தன்னுடைய கடின உழைப்பால கலக்கப்போது யார் மேடையில வெற்றி பெறாரு. தயக்கத்தோட ஏறின அந்த மேடைய அவருடைய அடையாளமா மாத்திக்கிறாரு. ஒரு சாதாரண இளைஞனா தன்னுடைய தனிப்பட்ட அடையாளத்தை தேடி வந்த சிவகார்த்திகேயன் அந்த சேனலோட மாபெரும் நட்சத்திரமா உருவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஏன ஒவ்வொரு மேடையிலையும் அவருடைய தடத்தை பதிக்கிறாரு. பெரிய கனவுகளையும் லட்சியங்களையும் மனதில் கொண்டிருந்த சிவகார்த்திகேயன் தொடர்ந்து அதுக்காக உழைப்பையும் முயற்சியும் போடுறாரு. அப்படி அட்லி இயக்கத்துல முகப்புத்தகம்ங்கிற ஷார்ட் பிலிம்ல நடிக்கிறாரு. அது தொடர்ந்து பல ஷார்ட் பிலிம்லயும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துறாரு. இதுவே அவருடைய சினிமா பயணத்தோட தொடக்க புள்ளியா அமையுது. ஆரம்ப காலத்துல அவருடைய முயற்சிகள் தோல்வியில முடிந்தது. ஆனா அந்த தோல்விகளை அவர் வெற்றிக்கான படிக்கட்டுகளா மாத்தி தொடர்ந்து முயற்சிக்கிறாரு. அப்ப அஜித்தோட ஏகன் படத்துல அவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. ஆனா அவருடைய காட்சிகள் நீக்கப்படுது. இது சிவகார்த்திகேயனுக்கு பெரும் ஏமாற்றமா அமைது. அதுக்கு அப்புறமா ஒரு அவார்ட் ஷோவை தொகுத்து வழங்குற வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. அந்த நிகழ்ச்சி மூலமா பிரபலங்களை நேர்காணல் செய்யற வாய்ப்பு. அப்படி ஒரு நேர்காணலின் போதுதான் இயக்குனர் பாண்டியராஜோடைய கவனத்தை ஈர்க்கிறாரு சிவகார்த்திகேயன். இன்னைக்கு நைட் இல்ல, என்ன ஒரு வருஷம் நான் வரும்போதே கேட்டேன், கம்பேர் பண்றது யாருன்னு. சிவகார்த்திகேயன் ஐயோ சார், நான் உங்ககிட்ட என்னைக்காவது அப்படியே நடந்திருக்கிறேன். நடந்திருக்கியே, நடந்திருக்கேனே, அதை வேற சொல்லிட்டாரு. அது மூலமா மெரினா படத்துல நடிக்க சிவகார்த்திகேயனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. மெரினா படம் அவருக்கு ஒரு நல்ல தொடக்கமா அமையல. ஆனா அதன் பின்னர் 3 படத்துல தனுஷின் நண்பனா நடிக்கிறாரு. அவருடைய காட்சிகள் குறைவா இருந்தாலும் அவரது கதாபாத்திரமும் நடிப்பும் வெகுவா பாராட்டப்படுது. தெரியாதா? தெரியாது சார். இதுக்கு முன்னாடி வந்த அதன் பின்னர் எழுகி இயக்கத்துல மனங்குத்தி பர்வல் படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. அவருடைய யதார்த்தமான நடிப்பை அந்த படத்துல வெளிப்படுத்தி எல்லாரையும் கவர்றாரு. அதை தொடர்ந்து பாண்டியராஜ் இயக்கத்துல விமனோட இணைஞ்சு கேடி பில்லா கில்லாடி டாங்கா படத்துல நடிச்சாரு. அந்த படம் அவருக்கு ஒரு சிறந்த வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. தனுஷ் தயாரிப்புல அவர் நடிச்ச எதிர்நீச்சல், 1 இயக்கத்துல வந்த வருத்தப்படாத வாலிப சங்கம் போன்ற படங்கள் அவரோட திரை வாழ்க்கையில வெற்றிக்கு அடித்தளமிட்டுச்சுன்னே சொல்லலாம். அப்போதிலிருந்து அவர் செல்ல பிள்ளையா வளர்ந்து நம்ம வீட்டு பிள்ளையா மாறி அனைவரோட மனதிலையும் இடம் பிடிச்சிட்டாரு. இதோட விளைவா விஜய் அவார்டுல என்டர்டைனர் ஆஃப் தி இயர் அவார்டை வாங்குறாரு. அந்த நிகழ்ச்சியில நடிகர் விஜய் அவர் குழந்தைகளுடைய மனதுல இடம் பிடிச்சிட்டாருன்னு பெருமையா பாராட்டுறாரு. கிட்ஸுக்கு எல்லாருக்குமே சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்குது. அவரு பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா மான் கராத்தே படத்துல அவர் நடிப்பு அனைவரையும் வியக்க வைக்குது. காக்கி சட்டை படத்துல ஆக்ஷன் ஹீரோவா மாஸ்க் காட்டுறாரு. ஆனா ஆக்ஷன் சிவகார்த்திகேயனுக்கு பொருந்தலன்னு சிலர் விமர்சிக்க, அதையெல்லாம் பொருட்படுத்தாம தனது முன்னேற்ற பாதையில மட்டும் கவனத்தை செலுத்துறாரு சிவகார்த்திகேயன். மீண்டும் 1 இயக்கத்துல ரஜினி முருகன் படத்துல நடிக்கிறாரு. ரஜினி முருகன்ல அவருடைய வேடிக்கையான நடிப்பாலும் நகைச்சுவையாலும் மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜியும்
பிரமாணம் அந்த படத்துக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறாரு. அதன் பிறகு மாறுபட்ட வேடத்துல பக்கா கமர்ஷியல் என்டர்டைனரா வெளிவந்த ரெமோ படம் ரசிகர்களை வெகுவா கவருது. வேலைக்காரன் மற்றும் சீமராஜா போன்ற படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு வெற்றி கொடுக்கல. அவருக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பிறருக்கு வழங்கணும்னு உறுதியா இருந்த சிவகார்த்திகேயன் தனது எஸ்கே ப்ரொடக்ஷன் மூலமா கலாபடத்தை தயாரிக்கிறாரு. இதுல கேமியோ வேடத்துல மாறுபட்ட கதாபாத்திரத்துல நடிச்சு ரசிகர்களை ஆச்சரியத்துல ஆழ்த்துறாரு. அதை தொடர்ந்து மிஸ்டர் லோக்கல், நம்ம வீட்டு பிள்ளை, ஹீரோ ஆகிய படங்கள்ல நடிக்கிறாரு. ஆனா அந்த படங்கள் அவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அளிக்கலன்னா சொல்லணும். எப்போதுமே வாய் ஓயாம பேசிட்டு இருந்த சிவகார்த்திகேயன் டாக்டர் படத்துல இறுக்கமான நாயகனா தோன்றி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கிறாரு. இதை தொடர்ந்து டான் படத்துல கல்லூரி மாணவரா துள்ளல் நினைப்பை வெளிப்படுத்தினாரு நம்ம சிவகார்த்திகேயன். அதன் பின்னர் அவர் நடிச்ச பிரின்ஸ் படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல, மாறா நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. அதை தொடர்ந்து மாவீரன் படத்துல சிவகார்த்திகேயன் நகைச்சுவை, ஆக்ஷன் கலந்த மிரட்டலான நடிப்பால அசத்தி மீண்டும் ரசிகர்கள் மனசை கவர்றாரு. அடுத்ததா அயலான் போன்ற மாறுபட்ட கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சு சின்ன குழந்தைகளை வெகுவா கவர்ந்தார். இப்ப சமீபத்துல கோட் படத்துல கேமியோவா நடிச்சது ரசிகர்கள் இடத்துல பெரிய வரவேற்பு கிடைச்சது. குறிப்பா தளபதி விஜய் துப்பாக்கி எப்படிங்க சிவான்னு சொல்ற சீன் ரசிகர்களை பெரிதும் உற்சாகப்படுத்துச்சு. துப்பாக்கி எப்படிங்க சிவா, கிரவுண்ட்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர் இப்ப உங்க கையில தான். இப்படி தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் மிக சிறப்பாக பயன்படுத்தி அவருடைய கடின உழைப்பால ரசிகர்களுடைய அன்பை பெற்று இருக்கிறாரு சிவகார்த்திகேயன். தற்போது அமரன் படத்துல மேஜர் முகுந்தா வாழ்ந்து திரையில மேஜர் முகுந்துக்கு மீண்டும் உயிர் கொடுத்து அனைவரின் மனதையும் இடம் பிடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். இந்த படம் முதல் 3 நாள்லேயே 100 கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு. அமரன் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் மேடையில ஒரு முறை அஜித் குமாரை சந்திச்ச தருணத்தை பத்தி பகிர்ந்திருந்தாரு சிவகார்த்திகேயன். அப்போ அஜித் அவருக்கு வெல்கம் டு தி பிக் லீக்னு உற்சாகமா சொன்னாங்க மேலும் அவர் நடிப்பு குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கு அவரது படங்களின் வெற்றிகள் மூலமா பதில் அளிச்சிட்டு இருக்காரு. அவருடைய தயாரிப்புல கனா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, ஓடு ராஜா, வால், குரங்கு பெடல், கொட்டுக்காளி போன்ற புதிய கதைகளையும் திறமைகளையும் ஊக்குவிக்கிறாரு. அவருக்கு எதிராக பல சர்ச்சைகள் இருந்தாலும் குறிப்பா இசையமைப்பாளருடன் ஏற்பட்ட மனக்கசப்பு, சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில அவர் கூறிய கருத்துக்கள் போன்றவை அப்பப்போ பரபரப்பை ஏற்படுத்தினாலும் இந்த சர்ச்சைகளை தாண்டி தனது நடிப்புல மட்டும் கவனத்தை செலுத்தி முன்னேறிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். அது மட்டும் இல்லாம தன்னை முன்னிறுத்தின விஜய் தொலைக்காட்சிக்கு தன் நன்றிய ஒவ்வொரு மேடையிலும் தெரிவிக்கிறது. இக்கட்டான சூழ்நிலையில நண்பர்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் துணையா நிற்கிறது, சக நடிகர்களின் படத்தை பார்த்து பாராட்டுறது, இப்படியா எல்லா விஷயங்களையும் ஒரு முன்மாதிரியா இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஒரு சாமானியன் தன்னால் இது முடியுமாங்கிற ஒரு கேள்விய ஓரம் கட்டி முனைப்போட செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்ங்கிறதுக்கு சிவகார்த்திகேயன் சிறந்த ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாரு. அவருடைய சாதனைகள் பிறரின் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் ஊக்கமா அமைஞ்சிருக்கு. இப்படி விடாமுயற்சியானும் தன்னம்பிக்கையானும் இந்த பலருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாரு. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடி வந்த சிவகார்த்திகேயன் இன்று ஆங்கர், ஆக்டர், பிளேபேக் சிங்கர், லிரிசிஸ்ட், பிலிம் ப்ரொடியூசர் பல அடையாளங்களை பெற்று இளைஞர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்றாரு. இன்னைக்கு நட்சத்திர சரித்திர எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். கடின உழைப்பாலும் அசாதாரண முயற்சியாலும் சினிமாவில் சிகரம் தொட்ட ஒரு சூப்பரான ஹீரோவோட பயணத்தை பத்தி பார்த்தோம். இன்னொரு சுவாரஸ்யமான நட்சத்திர கதையோட உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.